போறோம். அப்பா யார் இவரு? இவரா? உன்னோட லவர்மா? ஏ லவரா? யா எல்லாரும் ஜோக் பண்றீங்களா? ஐயோ ஜோக் பண்ணலமா, நாங்க சீரியஸா தான் சொல்றோம். எங்க எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு. பிடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? அது இதை நான் சொல்றேன். உங்களை நான் 3 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். இது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட சொல்லலாம் தான். ஏய் மிஸ்டர் இங்க வா. ஏய் சீக்ரெட்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சின்ன பிள்ளை தானே, அப்பா அம்மா. ஏய் மிஸ்டர் சீக்ரெட் இல்ல, கிட்ட வா. கிஸ் பண்ண போறலோ. இந்த பிளாக் இந்த ஒயிட் லவ் பண்ணாத. ஓ ஓகே. ஆ பை. கருப்பை பத்தி தப்பா பேசின உனக்கு மட்டும் இந்த டயலாக். உன்னுடைய கலரு என் காலு கீழே, என்னுடைய கருப்பு உன் தலை மேல. அதிடி கருப்புடைய லெவல். வாடா கண்ணா. அண்ணா சூப்பர்ண, செம்ம அடி கொடுத்தீங்க. போதும், சண்டை முடிஞ்சு போச்சு. பத்த வச்சு பிரிச்சிடாதீங்க, கிளம்புங்க. சண்டை முடிஞ்சு போச்சு, லவ் பண்ணலாமா? என்ன பண்ண ரொம்ப கிண்டல் பண்ற? ஏன் உன்ன பண்ணவா? வா. ஐயோ ஐயோ, சண்டை முடிஞ்சு போச்சு, வா. நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸுங்களா? வந்துட்டாரா? எப்போ கூடான்னு சைட்ல வெயிட் பண்ணுகிறியா? நீ என்னடா பண்றீங்க? லவ் பண்றேன். இதை என்கிட்டயே சொல்றியா? பின்ன நீங்க தானே கேட்டீங்க, உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? அதுக்கு என் பர்மிஷன் வேணும். கொடு பர்மிஷன், எடுத்துக்க. வா சல்லா. உன்னால ஒரு புது பழமொழி வரும். திருப்பதிக்கே லட்டு நிறுத்து பழசு, போலீஸ்க்கு அரெஸ்ட் நிறுத்து புதுசு. கிளம்பு. நல்ல குடும்பமா உங்களுக்கு? நல்ல குடும்பம் தான் போனி. என்னது? அன்பால டச் பண்ணுவதும் கிஸ் பண்ணுவதும் ரொம்ப நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மாமா போயிட்டாங்க, போயிட்டு. அத்தா பாய் 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 பேபி. லைட் ஆஃப் பண்ணலாம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ண கூடாது. ஏ இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் பா. உனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட், எனக்கு ஃபர்ஸ்ட் லைட். இப்போ உனக்கு பயம் போணும் அவ்வளவுதானே? நான் லைட் ஆஃப் பண்ணு. வா வா, லைட் ஆஃப் பண்ணுங்க. நான் லைட் ஆஃப் பண்றேன், நீ கண்ணு மூடி என்ன கட்டி பிடிச்சுக்கோ, பயம் போயிடும். போயிடுமா? கண்ணு மூடு, கட்டி பிடிச்சுக்கோ. பயம் போயிடுச்சுல? டேய் அப்பா, உன்ன அடிச்சு அடியில எனக்கு வயித்த கலக்கிச்சு. நீ போயிட்டே இரு, நான் கத்து போயிட்டு வரேன். அவனை ஏன் கூப்பிடுற? நீ சும்மா நான் பேசிட்டு வரேன், போ. டேய் ஒரு டீ சொல்ற. துட்டு தந்தாதான் டீ. டேய் என்ன ஐயோ, முடி வெட்டுற கடை மாதிரி இருக்கு. ஏய் பிரியாணி சாப்பிடுறியா? சிக்கனா மட்டனா? எது இருந்தாலும் ஓகே. இவனே ஏன் நம்ம ரூம்க்குள்ள சேர்த்த? இவனே ஒரு கேடி, பாத்துடி பித்தல நாங்க கூட சுட்டுடுவான். அச்சி கவனரே, ஏண்டி வளவளான்னு பேசிட்டு இருக்கேன். எங்க கலெக்ஷன் இன்னைக்கு? கலெக்ஷன் ரொம்ப கம்மி தான், மொத்தம் 15,000 ரூபாய்ல ரூம் பாய் ஆர்கெஸ்ட்ரா ஏன் ஷேர் போக இந்த உனக்கு 4,500 ரூபாய்.
என்ன ஜோதி இவன் என்ன சொல்றான் சும்மா இந்த ஒரு பிரியாணில உனக்கு பத்தாது பிச்சு கத்திக்கிட்டே இருக்கா ஓகே பை பை டேய் அதுவே நான் லெக் பீஸா ஆஷா அது ஸ்பெஷல் டான்ஸ்னு சொன்னாலே ட்ரெஸ் கம்மியாவா இன்னும் கொஞ்சம் டாப்லெஸ் மேலே ஒன்றும் இல்லாமையா இன்னும் வித் அவுட்டாவா ம் ஏ எது கட்டலாம் அதான் அதான் ஸ்பெஷல் டான்ஸா ஆமாம் நீ ஸ்பெஷல் டான்ஸ் ஆட மாட்டேன் ஏச்சி அந்த மாதிரி ஆடி பழக்கணும் ராஸ்கல் நான் ஒன்று சொல்கிறேன் நீ மட்டும் ஸ்பெஷல் டான்ஸ் ஆடுனேன்னு வச்சுக்கோ தென்னிந்தியாவே ஆடிடும் மழை பெய்யுது என் பிசினஸ் ரொம்ப நல்லது டே டோனி டீக்கல்ல போய் ஸ்ட்ராங்கா மலாயை போட்டு ஒரு ரவுண்ட் சுத்தி எனக்குன்னு சொல்லு அவனுக்கே தெரியும் போடா என்ன லுக்கு ஏ கையை கையே நீட்டினாத சொல்றத கேளு ஓ நல்லது தான் சொல்றேன் கோச்சுக்கு வந்துச்சே யார் அந்த பொண்ணு கைவிடியா இல்ல பரவாயில்ல அச்சு கைவிடியா உனக்கு தான் தெரியும்ல துட்டு வருதுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன்னு அப்புறம் என்ன பொண்ணு கருப்பை பார்த்தா எவ்வளவு ஒரு விஐபி பொத்து பொத்துக்கு கீழே விழுந்துருவானுங்க குறைஞ்சது ஒரு நாளைக்கு 40,000 50,000 வரை சம்பாதிக்கலாம் அப்போ மாசத்துக்காக வருஷத்துக்காக நீயே கணக்கு போட்டுக்க உனக்கு தனியாக 20% கிடைக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம்டா நானே அப்பப்போ 1,000-2,000 தேத்தலான்னு அந்த பொண்ணை மெயின்டைன் பண்ண பிளான் போட்டுட்டு இருக்கிறேன் இது வேற சொல்ல போய் உல்டா கிட்ட போதியா டேய் ஈயே ஈட்ட குடுறா ஈ கேட்டு தான் பாரு சும்மா தங்காம கேட்டு வரப்பா என்னதான் நடக்குது பாத்துருவான் ஒண்ணு இல்ல நம்ம ஃபியூச்சர் பிளான பத்தி பேசலாம் தான் வந்த விஷயத்த சீக்கிரம் சொல்ல எனக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகுது என்ன அவசரம் இது போயிடுவேனே அது குடு அழகா இருக்கிற பார்க்கும் போதே இவ்வளவு கிக்கா இருக்குது பார்ல வர ஆடுற பாடுற இது வரைக்கும் எந்த புரோக்கரும் நீ வரியான்னு கூப்பிட்டது இல்ல கூப்பிட்டுருக்கணுமே நிறைய பேர் கூப்பிட்டானுங்க என்ன சொன்ன செருப்பால் அடிச்ச இந்த பார் ஒன்னே வந்தா இருக்குது சொல்றது என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் இந்த பார் இல்ல நேத்து கோர்ட்டுக்கு வந்து என்ன ஜாமீன் எடுக்க வந்தல அப்ப உன்ன பார்த்த புரோக்கர் ஒருத்த வந்து என்கிட்ட கேட்டான் பொண்ணு இவ்வளவு சூப்பரா இருக்குது ஒரு நாள் 20,000 ரூபாய் கொடுக்குறேன்னா நீயே கணக்கு போட்டு பாத்துக்கோ வாரத்துக்கு மாசத்துக்கு வருஷத்துக்கு யோசிச்சுக்கோ பணம் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அடிச்சு கீழே இருங்க மாமா வேலை செய்யறது உனக்கு ஃபியூச்சர் பிளானா இரு வர நான் மட்டும் உன்ன மாதிரி வெள்ளையா சூப்பரா பிறந்ததுன்னு வச்சுக்கோ ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய் பேரம் பேசியிருப்பேன் என்ன பண்றது ஆனா பிறந்து வீணா போயிட்டேன் இங்க பாரு உடம்ப விட்டு அந்த பணத்துல இருந்து உடம்ப வளர்க்கறதுக்கு பேரு வாழ்க்கை இல்ல மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனுக்கு ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் உடம்பையும் மனசையும் கொடுத்து வாழறது தான் வாழ்க்கை அதான் லவ் என் மனசுக்கு பிடிச்சவன் நீ நீ மட்டும்தான் இந்த உடம்பு உனக்கு மட்டும்தான் அப்போ மனசுக்கு பிடிச்சவன் மட்டும் துட்டு வாங்காம உடம்பு கொடுக்கறது தான் உண்மையான லவ்ங்கிற இல்ல அப்படின்னா இந்த உடம்பு எனக்கு மட்டும் வாசி சரி பிஞ்சிடும் ஐயோ 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 ஐயோ